கிங் ஆஃப் பிட்டர்ஸ், சிரியானங்கை, நிலவேம்புன்னு பல பேர்ல சொல்லுவாங்க. அடுத்தது சீட் அண்டர் லீஃப், கீழா நெல்லி. இது மஞ்சக்காமலைக்கு உகந்தது. இந்தியன் பென்னி வாட், வல்லாரை. இது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஞாபக சக்திக்கு உகந்தது. ஃபோர் லீவ்ஸ் கிளவர், நாலு கால் செடின்னு சொல்லுவாங்க. வாய்க்கால் ஓரத்துல பாத்தீங்கன்னா நிறைய படர்ந்திருக்கும். இத சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க, செடி பசலைன்னு சொல்லுவாங்க. இக்ஸோரா பிளவர், தெச்சி பூச்செடி, இட்லி பூச்செடின்னு சொல்லுவாங்க. இதுல வெள்ளை, மஞ்சள், சிவப்பு நிறைய கலர்ல கிடைக்கும். இதோட பேரு இன்சுலினா. இன்சுலினான்னு சொன்னோடனே தெரிஞ்சு போகும். இது சக்கரை சத்துக்கான செடி. இதோட இலை வந்து புளிப்பா இருக்கும். பிளாக் நைட் ஷேட், இதுக்கு பேர் வந்து மணத்தக்காளி கீரை, மிளகு தக்காளி கீரை, சுக்கிட்டு கீரைன்னு சொல்லி பல பேர்ல சொல்லுவாங்க. வாய்ப்புண், வயிற்றுப்புண்ணுக்கு மிகவும் நல்லது. இதோட காய்களை புளிக்குழம்பு வைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். பெரிவிங்கிள், இது நிறைய பார்த்திருப்பீங்க சாலையோரத்துல. நித்திய கல்யாணியின் பேரு அலுவேரா. அலுவேரா கற்றாழை, சோத்து கத்தாழைன்னு சொல்லுவாங்க. இந்தியன் போரேஜ், கற்பூரவள்ளி, ஓமவள்ளின்னு பல பேர்ல அழைக்கப்படும். பர்பிள் ஃப்ரூட்டட் எக் பிளான்ட், தூதுவளைன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கே தெரியும், சளி பிடிச்சா, நெஞ்சு சளி எல்லாத்துக்கும் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. அடுத்தது அருகம்புல், இங்கிலீஷ்லயும் அருகம்புல் தான், தமிழ்லயும் அருகம்புல் தான். டர்மரிக், மஞ்சள் செடி. மஞ்சள் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். டார்க் காப்பர் லீஃப், இது வந்து சிகப்பு புண்ணாங்கண்ணி கீரை. பெசல்லா ஆல்பா, கொடிப்பசலைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோன்னே தெரியும், கறி லீவ்ஸ், கறிவேப்பிள்ளை. இது இல்லாத சமையல் ருசிக்காது. ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி. இதுல பல வகைகள் பல கலர்ல கிடைக்கும், ஆனா இதுதான் ஒரிஜினல். இதுலயே வந்து ஒத்த இத செம்பருத்தி இருக்கும். துளசி, துளசின்னு சொல்லுவாங்க. துளசி செடி இல்லாத வீடே இல்லை. இது ராம துளசி, சிவன் துளசின்னு ரெண்டு துளசி இருக்கு. இந்தியன் காப்பர் லீஃப், குப்பை மேனி செடி. குப்பைகள்ல நிறைய நிறைஞ்சிருக்கும். இந்த செடிகளை பற்றிய மருத்துவ குணங்களை பத்தி அடுத்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தவங்க, பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.